பெரியவங்களை மரியாதையா நடத்துறேன்னு நினைக்கிறேன். அங்கதான் பிரச்சனையே வருது. விடுப்பா பிராத் என்னன்னு கேட்டு இன்னைக்கு சரி பண்ணி விட்டுருவான். அடுத்து உங்க பிராத் என்ன சம்பத்து சொல்லுங்க. என்னத்த சொல்றது, என் வீட்டு சொத்தை எடுத்து யாரோ அனுபவிச்சுட்டு போனா நான் சும்மா இருக்க முடியுமா? நீ பண்றது நியாயமாயா? நான் சொல்றதெல்லாம் நியாயம் தான். இதெல்லாம் நாட்டாமேட்ட பேசணும், ஒரு காட்டாமேட்டெல்லாம் என்னால பேச முடியாது. அது ஒண்ணு இல்ல இப்படி, இந்த ஆளுக்கு சீரியலே டைலாக் கிடையாது, ரெண்டே டைலாக் தான். ஒண்ணு அக்கா நான் வீட்டை விட்டு போட்டுமா, இன்னொன்னு ஏ கிருஷ்ணா வாய் பிடிச்சு வாடி உள்ள. இந்த ரெண்டே டைலாக வச்சு ஒரு வருஷம் ஓட்டிருக்காங்க. நான் தான் இந்த கவுண்டர் இந்த ஆளுக்கு சொல்லி கொடுத்தேன். அதையும் கூச்சமே இல்லாம வாங்கி சொல்லி விட்டு எப்படி சிரிக்கிறவாரு. நான் வீட்டுல கடை குட்டிங்கய்யா, ரொம்ப நல்ல பையன். ஆனா என்னமே தெரியாது தெரியாது மட்டம் தட்டிட்டே இருக்காங்கய்யா. அப்படி மட்டம் தட்டி தட்டி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஆக்கிறாங்கய்யா. நான் கஷ்டப்பட்டு காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கய்யா. ஆமாங்க, நாங்க ஒண்ணா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலங்க. டேய் நாட்டாமே, நீ காரா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணுச்சு, சொத்த ஆட்டே போடணும்னு. நான் கடைக்குல தெரிஞ்சவனே சொத்துக்காக என் தம்பிய லவ் பண்ணி ஆட்டே போட்டுச்சு. உங்க குடும்ப பிரச்சனை இடையில நீ டேய் வாடா போடா. ஒரு சிலர் பண்ணாம இருக்கான் தெரியுமா? அப்புறம் வந்து சட்டை போட்டு ரூமுக்குள்ள போகும்போது சும்மா சின்ன சின்ன சும்மா சின்ன சின்ன சும்மா சின்ன 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 போறாரியா? இவர் பண்ண தப்பு இல்ல, சண்டையும் பொது வாழ்வையும் நம்ம இதுவே பண்ண கூடாது. இந்த இல்லற வாழ்வையும் இல்ல சண்டை போட்டு முடிச்சா நம்ம வாழ்க்கைக்கு போயிடுவோம். ஆமா ஆமா கரெக்ட்டா. உங்கள மாதிரியா இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாம என்னது? இரு 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 இருப்பா. சரிமா நீ சொல்லுமா உன் நியாயத்தை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் எப்பவுமே பொண்டாட்டி கூட இருக்கிறது சப்போர்ட் பண்றது நல்ல விஷயம் தானே அமினி? நல்ல விஷயம் தானே. எடுங்க. ஆமா நல்ல விஷயம் தான். ஆ பின்ன வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா பின்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு லவ் பண்ணணும்? கரெக்ட் தானே? அதனால தான் எப்பவுமே கார்த்திகேயன் கூட இருக்கணும்னு ஆசை பண்ற அவ்வளவுதான். அருமமா. அடுத்து நீங்க சொல்லுங்க அம்மி. எங்க அண்ணன் குடும்பத்துல மொறு பொண்ணுங்க வந்து உட்கார்ற இடத்துல எங்க இருந்தோ வந்த இவளுங்க வந்து உட்கார்ந்தா நான் சும்மா இருக்கணுமா? என் பொண்ணு தானே என் அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இன்னொரு நாற்காலி இல்லையா? இது அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எதுக்கு இவங்க வந்து எங்க அண்ணன் பசங்களை கல்யாணம் பண்ணாங்க? அதுக்கு தானே நானும் என் அக்காவும் பொண்ணு பெத்து வச்சிருக்கோம். இல்ல இல்ல இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணுமா இல்ல யார் வேணா லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணலாமா? சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணுக்கு தான் இந்த பையன் இந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணு சொல்லி எதுக்கு வளர்க்கறாங்க? அப்ப நாங்களே நினைச்சு வாங்களா? எங்க இருந்து வந்தவங்க வந்து எங்க குடும்பத்தை தட்டிட்டு போயிடுவாங்க, நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏனா இந்த பொண்ணுக்கு தான் இந்த பொண்ணு அப்படிலாம் நீங்க வளர்த்தது உங்க தப்பு, அவங்க தப்பு கிடையாது. அது தப்பு, அது எங்க சொந்தம், எங்க சொந்தம் எப்படி நாங்க விட்டு கொடுப்போம்? இருமா இருமா இருமா, பிராதுக்கு இப்ப இன்னும் போகல. நீங்க பண்றது நியாயங்கறீங்க. ஆமா, அது எந்த விதத்துல நியாயம் மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. எந்த விதத்துல நியாயம் நீங்க தான் சொல்லணும். இங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கோயில் மணி மாதிரி என்ன யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பேச வரலன்னா அதெல்லாம் நீங்க தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீ எதுக்கு இருக்கேன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு வந்தது, நீங்க நியாயம் சொல்லுவீங்கன்னு தான இங்க வந்திருக்கோம். நியாயம் சொல்லுங்க, கவலைப்படாத.